வணக்கம். ட்ரூ கோல்ட் அன்பு சொந்தங்களே, இந்த சீசன் அறுவடை இடையிலேயே செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. நோய் தாக்குதல் தனிப்பற்றாக்குறை ரெண்டும் சேர்ந்து இது வந்து வெள்ளாமல் பாதி மகசூல் கூட இல்லை, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, நம்ம இதை வந்து அறுவடை பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் பண்ணியாச்சு. அதுக்காக ஆள் கிடச்சிதுங்கிற ஒரு மனநிறைவோடு இதை செஞ்சாச்சு. இதை எடுத்து முடித்ததும் ஒரு பாதி தோட்டம் வந்து கட்டைகள் சரியாக இல்லை, அது ரகம் சரியில்லை, நோய் தாக்குதலும் அதிகமாக வந்ததுனால அதை அழிச்சிடணும் முடிவு பண்ணிவிட்டு அதை நான் அழிக்க போகிறேன். அதுக்கு இடையிலையும் சும்மா விடலை. இது வரைக்கும் தேவையான போது தோட்டத்துக்கு மழை இல்லாத காஞ்சுது. கரெக்டாக நம்ம வெட்டு ஆரம்பித்த நாளில் மழை, நாலு அஞ்சு நாளும் மழை. தோட்டத்துக்குள்ளே லாரி போகிறதுக்கு வழி இல்லை, டிராக்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு போய் ரெண்டு ரெண்டு டன்னாக லாரியில் லோடு பண்ணுறதுக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் ரோட்டில் நிறுத்தி போட்டு எடுத்துகிட்டு போகணும். இப்படி சிரமத்தை கொடுத்தது இயற்கை, நம்மளை இப்படித்தான் பண்ணும். சரிங்க, சருகு தீ வைக்கிறதுக்கு அப்படித்தான், பகலதே தீ வச்சேன். பகலில் வைக்கிறது ஆபத்து, இருந்தாலும் அந்த நேரம் தான் கொஞ்சம் உணர்ந்துருந்தது. சாயந்தரம் ஆனால் மழை வாரமாக இருக்குது, காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருது. சரின்னு இந்த நேரம் ஒரு சுமாராக இருந்ததுனால சைடெல்லாம் நல்லா ஒதுக்கி விட்டு வச்சுட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத பண்ணியாச்சு. அடுத்ததாக டிராக்டரில் அந்த கட்டையை ஓட்டுறக்கும் சொல்லியிருந்தேன், உடனே நம்ம ஓட்டி இல்லாமல் மழை வந்துடும்னு. அந்த நாளில் வர முடியல, மறுநாள் மதியத்துவாக்கில் வந்து இப்போ ஓட்டுறக்கு ஆரம்பித்தாச்சு. இந்த ஒரு அரை ஏக்கர் ஓட்டணும்னு வச்சுக்கலாம், ஒன்றரை ஏக்கரில் அரை ஏக்கர் கொஞ்சம் அதிகமாக அதை ஓட்டிடலான்ட்டு ஓட்டியாச்சு. கட்டைகளை எப்படி வந்து தூளாக்குன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அதை ரொட்டவேட்டர் போட்டு பெரிய ரொட்டவேட்டரில் சருவோடவே ஓட்டலாமான்னு நினச்சோம். அது வந்து அதிக நேரம் எடுத்துக்கு அப்படிங்குன்னு சொன்னதுனால கொஞ்சமாக தீ வச்சு விடுங்க, எரியற அளவுக்கு எரியிட்டு அப்படி சொன்னாங்க. அதனால் தீ வச்சு விட்டேன், முழுசாகவே எரிஞ்சிருச்சு. இப்போ ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு வயல் மட்டும் சின்னதாக, கடைசியாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போது தெரியும், சின்ன வயலில் அது தீ வைக்கலை. அந்த இடம் அந்த நாளில் சுத்தம் பண்ணி தீ வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ண முடியல. சரின்ட்டு அதை அப்படியே ஓட்டியும் பார்ப்போங்கிற ஒரு சின்ன முயற்சியில் எவ்வளோ நேரம் அதிகம் எடுக்குன்னு பார்த்தேன். அந்த ஒரு சின்ன வயலுக்காக மட்டும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அப்படி கணக்கு பார்த்தோம்னா நாலு அஞ்சு மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகும். இன்றைக்கி இருக்கிற பொருளாதாரத்துக்கு அவ்வளோ நேரம் ஓட்டி அந்த குப்பையை நாம் எடுக்கிறதுக்கு பதில் வேறு குப்பையே வாங்கி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படி தான் தோணுது. அதனால் பெரும்பகுதியான தொகைகள் இருக்கும்போது, அது இப்போ பார்த்திங்கன்னா இது ஏழு மாதத்தில் வெட்டினது, அப்போ சருகு ரொம்ப குறைவு தான். அப்படி இருந்தும் கூட அந்த சருகு ஓட்டும்போது எப்படி வந்து சுத்தம் இல்லாமல் இருந்ததுங்கிறத நீங்களே பார்க்க முடியும், சரிங்களா? ஏன்னா நேரம் அதிகம் எடுத்துக்கிச்சு. ரெண்டு அளவு ஓட்டுற மாதிரி ஆச்சு, இது ஒரு அளவில் அடிக்கும்போது அடிச்சிருச்சு. அது ரெண்டு டைம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, ரெண்டு டைம் ஓட்டியும் ஒன் ஹவர் எடுத்தது. அதுக்கான உரம் கிடைக்குமாங்கிறது தெரியலை. சரிங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுத்தோ அப்படி செஞ்சுக்குங்க. நான் அடுத்து என்ன பயிர் செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கிறேன். திரும்ப குச்சி போடலான்னு நினச்சேன், இப்போதைக்கு வெள்ளை டவுனு, அது இல்லாமல் மழை காலம் வரப்போகுது. இப்போ குச்சி வச்சா சரியாக வராதுங்கிறனால ஒரு சின்ன யோசனை. அந்த ஓட்டி போட்டதும் மக்கட்டுன்ட்டு அதுக்குள்ளே நான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு இடையில தான் அந்த டியூப் எல்லாம் எடுத்து போட்டு நானே ஆசிட் போட்டு அந்த மருந்தாம்பு விட போகிற கட்டைகளுக்கு டியூப் எடுத்து போட்டு தண்ணி கொடுக்கணும். அந்த வேலைகள் நான் பார்க்க போகிறேன், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, விவசாயம் காப்பாற்றுறீங்க, எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ பார்க்கறதுலாம் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம், பாய்.